மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் அவரது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அரசு குழந்தைகள் மருத்துவமனையில் காற்றில் இருந்து குடிநீர் தயாரிக்கும் உபகரணத்தை திறந்து வைத்தார். இது தனது பிறந்தநாள் என்பதை விட மிகவும் முக்கியமான ஒரு நாள் என்றும் இதில் அரசியல் ஆதாயம் கடந்து மனிதநேயம் சம்பந்தப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார். நல்லவர்கள் சேர்ந்து நடத்தும் நல்விழா என்றும் அவர் குறிப்பிட்டார். வணக்கம். இது என் பிறந்த நாள் என்பதை விட முக்கியமான ஒரு நல்ல நாள். இதில் அரசியல் வியாபாரம் அதெல்லாம் கடந்து மனிதநேயம் சம்பந்தப்பட்டது. இதில் எல்லா வரம்புகளையும் மீறி நல்லவர்கள் எல்லாம் இணைந்து செயல்படும் ஒரு நல் விழா. வாயுஜெல் என்ற இயந்திரம் குறித்து பேசிய அவர், கடந்த 2 வருடங்களாக ராஜ்கமல் நிறுவனத்தில் இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி வருவதாக கூறினார். அது மட்டுமின்றி தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் இதை பயன்படுத்தலாம் என்றும் அவர் தெரிவித்தார். தன்னை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அனைத்து மருத்துவமனைகளிலும் இந்த இயந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இங்கே வாயுஜெல் என்ற ஒரு இயந்திரம், இதை கடந்த 2 வருடங்களாக ராஜ்கமல் நிறுவனத்தின் மாடியில் நாங்கள் வைத்து அந்த நீரை நான் பருகி வருகிறேன் ஆரோக்கியமாக. அது இங்கே குழந்தைகளுக்கு பயன்பட வேண்டும். தண்ணீர் தட்டுப்பாடு வரும்பொழுது இதை பயன்படுத்தலாம். இதை நான் செய்தால் இதை விட 10 மடங்கு அதிகமாக அரசு செய்து காட்ட முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒரு முன்மாதிரியாக இதை நான் செய்வதனால் இதை பார்த்து இதை பயன்படுத்தி இதில் உள்ள நன்மைகளை புரிந்து கொண்டால் எல்லா ஆஸ்பத்திரிகளுக்கும் என்னை போன்றவர்கள் அரசுக்கு உதவியாக கரங்கோப்பார்கள். இந்த இயந்திரத்தை இந்தியாவில் ஐஐடி நிறுவனம் செய்து உள்ளதாகவும் இதை முன்மாதிரியாக அரசுக்கு தான் பரிந்துரை செய்வதாகவும் அவர் கூறினார். இது போன்ற இயந்திரம் உள்ளது என்று அரசுக்கு பரிந்துரைக்கும் வகையில் முன்முயற்சியாக இந்த மருத்துவமனையில் தொடங்கி வைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதை இந்த கருவியை செய்தவர்கள் இந்தியர்கள், தமிழர்கள், ஐஐடியில் உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தண்ணீர் தட்டுப்பாட்டை மாசில்லாத நல்ல குடிநீரை நாம் அனைவரும் பருக முடியும். இதை ஒரு முன்மாதிரியாக அரசுக்கு பரிந்துரைக்கிறேன் என்பதுதான் எனக்கு இன்றைய நற்செய்தி. இறுதியாக, மனிதர்கள் எங்களை மனிதம்தான் இங்கு ஒன்று சேர்த்துள்ளது எனவும் கட்சி அரசியல் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். இது கமல் பண்பாட்டு மையம் மூலமாக இதை செயல்படுத்துகிறோம். கட்சிக்கு சம்பந்தமில்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. இங்கே வந்திருப்பது கட்சி சார்ந்தவர்கள் அல்ல, மனிதன் சார்ந்தவர்கள். அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பிறந்தநாள் கொண்டாடி வரும் கமல்ஹாசனுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமின்றி இந்தியாவின் முன்னணி திரை நட்சத்திரங்களும் பலர் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்.